எல்லோரும் பழனி என்று சொல்லக்கூடிய ஆவினன்குடிக்கு சென்றிருப்போம். நிறைய பேர் பழனிக்கு போயிருக்கோம். அதுக்கு திருவாவினன்குடி என்று பெயர் இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. இப்போ இந்த முருகன் க்ஷேத்திரம் எப்படி இருக்குது? நீங்கள் நிறையா இன்றைக்கி அறுபடை க்ஷேத்திரங்கள் இருக்குது. பழனியும் அறுபடையில் ஒன்று தான். ஆனால் இந்த இடத்துல அந்த சிலையை, அந்த முருகனுக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிலா ரூபத்தை மருத்துவ குணங்கள் நிரம்பியதாக போக சித்தர் செய்திருக்கிறார். இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, சித்தர்கள் எல்லோரும் அருவத்தையும் அகண்ட பிரம்மாண்டத்தையும் ஞானஸ்வரூபத்தையும் நாத பிரம்மாண்டத்தையும் ஆதி ஸ்ருதியான மின் அதிர்வையும் வணங்கக்கூடியவர்கள், வணங்கியவர்கள் சித்தர்கள். அப்படி அவர் ஒரு உத்தமமான அந்த பிரம்மாண்டத்தை உணர்ந்து சித்தராக இருந்தால் இப்படி ஒரு நவபாஷாணம். இப்போ நவபாஷாணம்னா என்ன? ஒரு பாருங்கள், உங்கள் முன்னாடி ஒரு 9 கிண்ணங்கள் இருக்குது. அந்த 9 கிண்ணங்களில் 9 விதமான விஷயங்கள் இருக்குது. 9 பாஷாணங்கள். பாஷாணங்கள்னால் விஷங்கள்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிண்ணத்தில் அப்படி கை வச்சு அதை எடுத்து நாக்கில் வைக்கிறீங்க, அதுக்கு ஏதோ ஒரு பேர்னு வச்சுக்கோங்களேன். அதை எடுத்து நாக்கில் வச்சோடனே அது வந்து புளிப்பு சுவையாக இருக்குது, இல்லை கசப்பு சுவையாக, ஏதோ ஒரு சுவை இருக்குது. அது வந்து புளிப்பாக இருக்குது, அல்லது அதில் பூ அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் சொல்கிறதுக்குள்ளேயே இறந்து போயிடுவீங்க. அத்தனை கடுமையானது அந்த நவபாஷாணங்கள். அது கசப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் கா அப்படின்ற வார்த்தை சொல்கிறதுக்குள்ளேயே நீங்கள் இறந்து போயிடுவீங்க. அத்தனை கசப்பான, அத்தனை கொடுமையான, ஒரு வினாடி மைக்ரோ செகண்டுக்குள் உங்களுடைய இரத்த நாளங்களில் சென்று அடைக்கக்கூடிய ஒரு 9 விஷங்களை ஒன்றாக சேர்த்து அது மேலே பட்டு திரும்புகிற பால், தேனு, பன்னீர், தண்ணி எல்லாம் 9 விஷங்கள் ஒன்றாக சேர்ந்தால் அது அமிர்தமாக மாறிவிடுகிறது. இது எப்படிப்பா சாத்தியம்? அப்போது இந்த போகர் என்ன சொல்ல வராரு? ஒரு முருகனுடைய சிலையை செஞ்சு வச்சுருக்காரு. அவருடைய நோக்கம் என்ன? அரூபமாக இந்த உலகத்தை ஒடுக்குவதல்ல அவருடைய நோக்கம். ஓங்குதலுக்கான ஞான பிரம்மாண்டத்தை போதிக்க வந்த போகர், அவருடைய போகர் 100,000, போகர் 3,000, புரோகர் 10,000, இப்படி சித்தர் பாடல்களில் மருத்துவ குறிப்புகள் ஏகப்பட்டதை எழுதி வச்சுருக்காரு. அதை படிச்சுட்டு எல்லாரும் தங்கம் செய்கிறது எப்படி, இல்லை தசவித்தை செய்கிறது எப்படி, தசகண்டம் செய்கிறது எப்படின்னு எதை எதையோ கற்றுக்க நினைக்கிறோமே தவிர, போகர் சூக்ஷமமாக சொன்ன ரகசியம் என்ன? இப்போ போகர், இப்போ நம்ம கேள்வி, இந்த கண்டென்ட்டுடைய தலைப்பு என்ன? போகர் முருகன் சிலை செய்தது சரியா தவறா? இப்போ தவற விட்டுருவோம், சரியா அவர் ஏன் செய்தார்? அப்போ இந்த உலகத்துக்கு அவர் ஏதோ ஒரு செய்தி சொல்ல வந்திருக்காரு. ஆனால் நமக்கு அந்த செய்தி புரியாமல் ஒன்று போகருக்குள்ளே மாட்டிக்கிறோம், இல்லை முருகன்கிட்ட மாட்டிக்கிறோம். இப்போது நவபாஷாணம்னு சொன்னவுடனே, 9 விஷங்கள்னு சொன்னவுடனே நம்மளுடைய மனம் எங்கே போகுது? புறத்தில் இருக்கக்கூடிய விஷங்கள், விஷச்செடிகள் எடுத்து இதெல்லாம் குழைச்சி கரைச்சி 9 விஷங்களை எடுத்து போகர் கட்டியிருப்பாருங்கிற ஒரு தவறான சிந்தனை நமக்குள்ளே வந்துருச்சு. உண்மையில் போகர் சொன்னது அதுவல்ல. இந்த கண்டென்ட்டினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, போகர் நவபாஷான சிலை என்று சொல்லக்கூடிய இந்த முருகனுடைய விக்கிரகத்தை செய்தது சரியா? சரிதான். அவர் என்ன சொல்ல வந்தார்? நாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒன்று சித்தர்னு சொல்லக்கூடிய போகருக்குள்ளே அடிமையாயிட்டோம், லாக் ஆகிட்டோம். சித்த பரம்பரை, சித்தர்கள் சொன்னது, எல்லாருடைய சித்தருடைய ஜீவ சமாதிக்கும் சென்று வழிபடுறது, இல்லை அவர்கள் எடுத்து வைத்த அந்த முருக விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணுறது அப்படின்னாவோ அந்த பக்கம் போயிட்டோம். அப்போ அந்த அது மேலே ஊற்றின, அது மேலே பட்டு திரும்புகிற பால், தேன், பஞ்சாமிரதம், தயிர், அபிஷேகம், இப்படி எல்லா அபிஷேகங்களும் மருந்தாக மாறியிருக்கு, மாறிக்கிட்டு இருக்குது, இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த முருகனை நமக்குள் உணர்வதற்கும், நாமே முருக நிலை எய்துவதற்கும், அந்த ஸ்கந்த அனுபூதி பெறுவதற்கும், பாருங்கள் எவ்வளோ அருணகிரிநாத சுவாமிகள் என்ன பாட்டு எழுதியிருக்காரு, கந்தர் அனுபூதி. அனுபூதினா நாம் நமக்குள் அந்த ஸ்கந்த ஸ்வரூபத்தை அனுபவிப்பதற்கும் அந்த போகப்பெருமான் என்ன சொல்லியிருக்கார்? எத்தனை நூல்கள்! இந்த தேகம் என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டுக்குள்ளே 9 விதமான நவத்வாரங்கள் இருக்கு. 2 கண்கள், 2 காதுகள், 2 நாசித்வாரங்கள், 1 வாய், 1 சிறுநீர் கழிக்கும் இடம், அடுத்தது மலத்வார். இந்த 9 துவாரங்கள் வழியாக ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும்
எட்டு விதமான விஷங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இதற்கு மனவிகார விஷங்கள் என்று பெயர். மகனே, இந்த விஷத்தை தெரிந்து கொண்டு இதை அமிர்தமாக்கும் உளவை உனக்கு சொல்லித்தருகிறேன் என்று கட்டி வைக்கப்பட்டதுதான் அந்த போகருடைய முருகன் சிலை. ஆனால் நாம் எல்லோரும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நமக்குள் இருக்கும் விஷத்தை அழிக்காமல் கட்டி வைக்கப்பட்ட அந்த விஷச்சிறைக்குள் அமிர்தமாகி கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கையில் அந்த பாலும் தேனும் குடித்து கொண்டிருக்கிறோம். அது தவறல்ல. நீ முருக அனுபூதியை, ஸ்கந்த அனுபூதியை அடைய விடாமல் அது உன்னை தடுத்து கொண்டிருக்கிறது. இப்போது நமக்குள் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, இந்த நவத்வாரத்தின் வழியாக வெளிப்படக்கூடிய விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சால் தானே அதை எப்படி கட்டுறது. இந்த போகர் பெருமான் என்ன பண்ணார், 9 விஷங்களை ஒன்றாக இணைத்து அதை கட்டுவதற்கு குரு மூப்பு என்று சொல்லக்கூடிய உப்பினால் கட்டி அதை ஒரு தண்ணியாக இருக்கக்கூடிய திரவமாக இருக்கக்கூடிய அந்த விஷங்களை திடப்பொருளாக கல்பொருளாக மாற்றி வைத்திருக்கிறார். அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மனவிகார விஷங்கள் என்னென்ன? 8 விதமான விகாரங்கள். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், வீரம், டம்பம் என்று சொல்லக்கூடிய 8 விதமான விஷங்கள் இருக்கு. இந்த 8 விஷத்தையும் ஒரு கலவையில் போட்டு அதை நம்ம அரைக்கணும். அரைச்சா இந்த திரவமாக, எண்ணங்களாக, காமாதிகளாக இருக்கக்கூடிய இந்த விஷங்கள் எல்லாம் ஒரு அமிர்தமயமான பொருளாக மாறும். அந்த அமிர்தமயமான பொருளுக்கு மேறு முருகன். அவன் அழிவில்லாதவன், அவன் அழகானவன், அவன் என்றைக்கும் நித்திய சூரியாக யுக யுகாந்தரங்கள் தோறும் இருக்கக்கூடியவன். முருகன் என்றால் என்றைக்கும் இருக்கக்கூடியவன், நித்தியமாக இருக்கக்கூடியவன். அப்படி என்றால் நமக்குள் இருக்கக்கூடிய இந்த நவத்வாரங்களின் வழியாக வெளிப்படக்கூடிய 8 விஷங்களை கலவையில் இட்டு அதை அரைத்து நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள்தான் முருகன். அதை கற்றுக்கொள் மகனே என்று சொன்னதுதான் போகர் நூலாயிர். இப்போ சொல்லுங்கள், போகர் முருகன் சிலை வைத்தது சரியா தவறா? மிக 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 சரியானது. 100 மிக போட்டுக்கங்க, மிக 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 சரியானது. நமது விஷங்களை அழிப்பதற்கான சூத்திரம் அதற்குள் உள்ளது. சரி, இது சொல்லிட்டீங்கயா, இது எப்படி அழிக்கிறது, இது எப்படி கட்டுறது, சாரி அழிப்பதில்லை, எப்படி இந்த விஷங்களை நான் கட்டுவது? இதை கட்டுவதற்கு ஒரு கயிறு வேண்டும், அல்லது கட்டுவதற்கு, அரைத்து எடுப்பதற்கு. இப்போ கட்டுதல் என்றாலே கயிறுன்னு தேவை. ஆனால் அவர் என்ன பண்ணார், அரைத்து அந்த திரவங்களை எல்லாம் அரைத்து ஒரு கற்பொருளாக மாற்றினார். அப்போ இதை அரைத்து எடுப்பதற்கு நமக்கு ஒரு இடம் வேண்டும், இந்த தேகத்துக்குள்ளே அந்த இடம் எது, இது நமக்கு முதல் தெரியணும் இல்லையா. அந்த தேகத்துக்குள்ள அந்த இடம் எது, இந்த 8 விஷங்களையும் அதற்குள் எப்படி இடுவது, அந்த 8 விஷங்களையும் அதற்குள் இட்ட பிறகு அதை எரிய வைப்பதற்கான ஒரு கனல் தேவைப்படுகிறது. அந்த அக்னி எங்கிருந்து நாம் பெறுவது? அந்த 8 விஷங்களை அரைத்தெடுத்து அதை கற்பொருளாக மாற்றினால் அது அழகாகவும் முருகனாகவும் நித்தியத்தன்மையோடும் இருந்து அமிர்தமயமாகி இந்த பிறவி பிணியை தீர்க்கக்கூடிய மருந்தாகும் மகனே என்று தான் போகர் சொல்லியிருக்கிறார். இப்போ நமக்கு 3 விஷயங்கள் தெரியும். முதல்ல 8 விஷங்களை ஒன்றாக எப்படி இணைப்பது, 1. 2, நமக்குள் இருக்கக்கூடிய அந்த கலவை எங்கே இடணும், நம்ம தேகத்துக்குள்ளே எங்கே இடணும். 3, அதை அரைப்பதற்கு முன் அதை சூடுபடுத்துவதற்கான கனல் எங்கே இருக்கிறது. இந்த 3 விஷயங்களையும் சொல்லித் தருவது தான் பழனி முருகன் என்று சொல்லக்கூடிய திவ்யமான அறுபடை சீர்த்திரம். எல்லோரும் பழனிக்கு செல்லுங்கள், முருகனை வழிபடுங்கள். முருகா, கந்தா, கடம்பா, சுப்பிரமணியா, வேலாயுதா, அந்த கலவத்தை அறுத்து, என்னுடைய பிறவி பிணியை அறுத்து, உன்னை போல் என்னை அமிர்தமயமாக மாற்றிக்கொடு. விஷத்தை வணங்குவதற்கா நான் வந்தேன்? விஷமான நீ எப்படி அமிர்தமாக மாறினாயோ அப்படி என்னை மாற்றிக்கொடப்பா. கந்தா, கடம்பா என்று கண்ணீர் மல்க விரதம் இருங்கள், வருத்தப்படுங்கள், ஏக்கப்படுங்கள். இதற்கு ஒரே ஒரு உளவினை, ஒரே ஒரு சூத்திரத்தை இறைவன் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். ரொம்ப அற்புதமான சூத்திரம். அது என்னவென்றால், இந்த 8 விஷங்களை எப்படி இணைப்பது, 8 விஷங்களை எந்த கலவத்தில் இடுவது, எந்த கனல் கொண்டு அரைப்பது என்ற இந்த சூக்ஷ்மத்தை தெரிந்து கொள்வதற்கு ஒரு அற்புதமான ஒரு ரொம்ப சாதாரணமான உளவு. அது என்ன அப்படின்னா,
மன்னிப்பும் நன்றிகளும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த எல்லா தவறுகளுக்கும் பாவங்களுக்கும், உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களுக்கும், நல்லது கெட்டதற்கும் எது நடந்தாலும் நாம் யாருக்கும் மன்னிப்பும் கேட்பதில்லை. அவர்கள் செய்த நன்மைக்கு நாம் நன்றிகளும் சொல்லி பழகுவதில்லை. சும்மா அப்படி ஒரு ஒரு பஸ்ஸில் போகிறோம், இல்லை ட்ரெயினில் போகிற கால், சாரி சார், மன்னிப்பு சொல்லுகின்ற போது சும்மா சாரி சொல்கிறோம். மன்னிப்பு சொல்லுகின்ற போது கண்ணீர், வள்ளல் பெருமான் சொல்கிற பாருங்க, ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து, நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே, என் உரிமை அப்பா என்னை மன்னிச்சிருப்பா, தெரியாமல் பண்ணிட்டேன்ப்பா, நன்றி சொல்லும் பா, எவ்வளோ பெரிய வாய்ப்பு எனக்கு கொடுத்த நன்றி. இந்த மன்னிப்பும் நன்றிகளும் சொல்லப்படுகின்ற போது உன் கண்ணிலே ஒரு கண்ணீர் வரும் அல்லவா, அந்த கண்ணீர் வரக்கூடிய இடத்தில்தான் இந்த 9 விஷங்களை இட வேண்டும். இதுதான் ஞான ரகசியம். இந்த மன்னிப்பும் நன்றிகளும் சொல்லி பழகுங்கள். போகர் பெருமான் இதைத்தான் இந்த உலகத்தில் சொல்லி சென்றிருக்கிறார். ஞானிகளுடைய வார்த்தை பதம், எல்லாம் சரியே, எதுவும் தவறில்லை, ஆனால் இது மட்டுமே சரியில்லை என்ற சூத்திரத்தை கைகொண்டு போகப்பெருமானின் அருளாலும், உலகத்தில் வந்துதித்த எல்லா சித்தர்களின் ஆசையாலும் சூக்ஷம ரகசியத்தை தெரிந்து கொள்வோம் என்று சொல்லி மிகுந்த மகிழ்ச்சியோடு நிறைவு செய்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். சகலமும் சித்தி பெறும். சகலமும் சித்தி பெறும். சகலமும் சித்தி பெறும்.